ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டேரக்டர்ஸ் அவங்களோட ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுமா இதை தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஷங்கர் ஷங்கர்னாலே வந்து பிரம்மாண்டம் இவங்க எடுக்கிற எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாகவும் இருக்கும் கற்பனைக்கு எட்டாத சில நல்ல விஷயங்களை வந்து அவங்க படமாக்கியிருப்பாங்க இதில் நிறைய அதிரடி கருத்துக்கள் இருக்கிறதா பேசப்படுது இவங்க எஸ் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வந்து நடத்திட்டு வராங்களாம் இவங்களோட மனைவி ஈஸ்வரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஷ்ணுவரதன் இவங்க ஆரம்பம் பில்லா இந்த ரெண்டு ப வெற்றி படங்களும் கொடுத்தவங்க தான் விஷ்ணுவரதன் இவங்களோட ஒய்ஃப் வந்து அனுவரதன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்லி இவங்க பார்த்திங்கன்னா குறைந்த வயதுலேயும் வந்து நிறைய படங்களை வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க இவங்க டேரக்டர் சங்கர் ஷார்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து ஒர்க் பண்ணாங்களாம் இவங்களோட ஒய்ஃப் வந்து பிரியா மோகன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சில்வராகவன் இவங்க நிறைய படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து காதல் கொண்டைன் புதுப்பேட்டை ஆயிரத்தில் ஒருவன் மயக்கம் என்ன இரண்டாம் உலகம் இந்த படங்கள்லாம் வந்து குறிப்பிடத்தக்கது இவங்களோட ஒய்ஃப் வந்து கீதாஞ்சலி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹரி ஹரி அப்படின்னாலே அவங்களோட படங்களும் வந்து அதிரடி படங்கள்லாம் வந்து இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து த்ரில்லாக இருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற வகையில் ஹரியோட படங்கள்லாம் வந்து இருக்கும் இவங்களோட ஒய்ஃப் வந்து பிரீத்தா அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேரக்டர் மணிரத்னம் இவங்களோட மோஸ்ட் மூவிஸ் வந்து இளையராஜா அண்ட் ஏஆர் ரகுமான் இவங்களோட இசையமைப்பில் தான் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களோட மனைவி சுகாஷ்னி அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேரக்டர் சுந்தர் சி இவங்க இருபதுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்க குஷ்பு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நந்தினி அப்படின்ற ஒரு தொடரை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களோட மனைவி குஷ்பு அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் இவங்க சினிமா மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க இவங்க எஸ் ஜே சூர்யார்கிட்ட வந்து அசிஸ்டண்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து டேரக்ட் பண்ணாங்க அதில் கஜினி எங்கேயும் எப்போதும் ஏழாம் அறிவு கத்தி துப்பாக்கி இந்த படங்கள்லாம் வந்து குறிப்பிடத்தக்கது இவங்களோட மனைவி ரம்யா அடுத்து நம்ம பார்க்க போகிறது டேரக்டர் வெங்கட் பிரபு இவங்க ஒரு ஆக்டர் டேரக்டர் பிளேபேக் சிங்கர் அப்படின்னே சொல்லலாம் இவங்க பிரியாணி மங்காத்தா கோவா அந்த மாதிரி படங்களை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய படங்களில் வந்து இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட ஒய்ஃப் வந்து ராஜலட்சுமி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் ஸ்பைஸியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்